ஹே காய்ஸ் வெல்கம் டு மூல்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுரக்காய் கூட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த சுரக்காய் சாப்பிட்றதுனால இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் சுரக்காய் மூணு கப் அளவு ஒரு பெரிய குடைமிளகாய் மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இப்போ ஒரு குக்கரில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சுரக்காயை சேர்த்துக்கலாம் அடுத்து குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்து பாசிப்பருப்பு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கலாம் அடுத்து பெருங்காய பவுடர் தேவையான அளவு தண்ணி இது முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம அந்த சுரக்காயில் சேர்த்துக்கலாம் இதில் என்ன கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி கொஞ்சம் வத்தணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சுரக்காய் கொட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த சுரக்காய் கொட்டு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது பித்தத்துக்கு கூட ரொம்ப நல்லது இதயத்துக்கும் ரொம்ப நல்லது இதில் நிறைய நீர் சத்து இருக்கனால ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you.